हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல நம்ம வரப்போற அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண ஜெயந்தி வருது அந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாரும் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லையா அந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நம்ம என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் எல்லா திங்ஸையும் பார்க்க முடியும் ஓகே வியூவர்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை தவறாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நமக்கு ஆவணி மாதம் வர அஷ்டமி தாங்க கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி கிருஷ்ணரோட பர்த்டேன்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப நல்லா நம்ம எல்லோரும் சிறப்பாக நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வீட்டில் கோலம் மாவு கோலம்லாம் போட்டு கொண்டாடுவோம் மாவு கோலம்லாம் முத காலத்தில் போட்டாங்க இப்போ இருக்கிற யாருக்கும் அந்த கோலம்லாம் போட அவ்வளோவா தெரியறதில்ல அதை விட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த மாதிரி ஸ்டிக்கரில் கிருஷ்ணர் பாதம் வாங்கினேங்க இது ஒரு டஜன் மேலே வாங்கி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம எங்கே வேணாலும் வச்சு அழகாக வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம முடிஞ்சோடனே பூஜை முடிஞ்சோடனே எடுத்து பேக் பண்ணி மேலே வச்சிட்டோம்னா அடுத்த வருஷமும் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் நிறைய வெரைட்டியாகவும் இருக்கும் அதை நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம் வீட்டில் வாசல்லேருந்து உள்ளே போகிற மாதிரி வைக்கலாம் இல்லை நம்ம பூஜை ரூமில் சாமி பக்கத்தில் எல்லாம் வைக்கலாம் நம்ம ரொம்ப வெரைட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி நான் வாங்கினேன் இதை வந்து நீங்கள் ஸ்டிக்கர் கிடையாது அப்படியே நீங்கள் வச்சா போதும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே தரையில் எங்கே வச்சோமோ அது அப்படியே நிற்கும் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அழகாக எடுத்து கவரில் போட்டு நம்ம மேலே வச்சுக்கலாம் அடுத்து நவராத்திரி வருதுங்க நவராத்திரி வரப்போ ஒரு நாளைக்கு நம்ம கிருஷ்ணரை பற்றி ஒரு தீம் வச்சோன்னு வச்சிங்களேன் அதில் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக இது நல்லா யூஸ் ஆகுங்க அதனால் இதை நான் வாங்கினேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னாவே நம்ம வந்து ஸ்வீட்ஸு பலகாரம் தான் நிறைய செய்வோம் அந்த பலகாரத்தை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மூங்கில் கூட நான் வாங்கினேன் மூங்கிலில் தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறத ஐதீகம் அதில் நம்ம வச்சு கிருஷ்ணருக்கு படைத்தோம்னா ரொம்ப அவருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும் இங்கே பாருங்கள் இதை மாதிரி வச்சு நம்ம படைக்கலாம் அதுக்காக நான் வாங்கினேன் பாருங்கள் இந்த திங்ஸு அந்த கிருஷ்ணர் பாதம் அதெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் வெளியிலேயும் வைக்கலாம் வீட்லேயும் வச்சுக்கலாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணோன்னு எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு ஒரு தடவை வாங்கினா போதும் எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கிருஷ்ணர் சொன்னிங்கன்னா அவர் எப்போ ராதை கூட வந்து ஊஞ்சலில் தான் இருப்பார் குழந்தையிலேருந்து அவருக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப இஷ்டம் அதுக்காக கிருஷ்ணர் வைக்கிறதுக்காக ஒரு ஊஞ்சல் ஒன்று வாங்கினேங்க இது ரோஸ் வுட்டில் செஞ்சதுங்க ஹேண்ட்மேடு அப்படியே தனித்தனியாக வந்தது நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பாருங்கள் அது எப்படி ஃபிட் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம் அதை நம்ம ஃபிட் பண்ணுறதுல நீங்கள் ஏதோ பெரிய காரியமாக நினச்சிக்காதீங்க ஸ்க்ரூ ட்ரைவர் அதெல்லாம் தேவையே கிடையாது எல்லாம் ஸ்க்ரூ டைப்பு அப்படி அப்படியே நம்ம மாட்ட வேண்டியதான் ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம மாட்டிடலாம் வாங்க எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்
பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அது உள்ள கிருஷ்ணருக்காக ஒரு சின்ன பொம்மை வச்சு ஊஞ்சல் ஆட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணப்புறம் தனியாக பிரித்து பேக் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிருஷ்ணருக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் பொம்மை ஒன்று வாங்கினேன். சாதா பிளாஸ்டிக் பொம்மை தான், அதை வந்து இவ்வளோ அழகாக கிருஷ்ணரை நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த கிருஷ்ணரோட பேர் லட்டு கிருஷ்ணர் தான், பார்க்கவே எவ்வளோ லட்டு மாதிரி இருக்கார் பாருங்கள். பார்த்தீங்களா நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டினேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து இது மாதிரி எல்லா திங்ஸையும் வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லா கோலாகலமாக கொண்டாடலாம். உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது இதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு தரேன். நீங்களும் வாங்கி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் நல்லா டெக்கரேட் பண்ணி கொண்டாடுங்க. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.